வணக்கம், என் பேர் கே கவிநந்தன். இன்றைக்கி என்னோட முதல் திரைப்படத்தின் லான்ச், ஃபர்ஸ்ட் லுக் லான்ச். ஸோ வெண்பா, கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படம் யூடியூப்பில் ரொம்ப பிரபலமாக போணுச்சு, ரொம்ப வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பார்த்தோன்னா, பட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க, சரி இதையே நம்ம வந்து திரையரங்கத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ் ஃபிலமாக எடுத்தோம், ஃபீச்சர் ஃபிலமாக எடுத்திருக்கோம். இசை வந்து வர்மன் லிங்கவன், 5 பாடல்கள் இருக்குது. நடித்தது யுவர் அதி நடிகர்கள் தான் தேவகுரு, யுவராஜ், அகலியா மற்றும் விழுதுகள் புகழ் அகலியா மற்றும் சாந்தி நடிச்சிருக்காங்க. காதல் ரொமான்டிக் காமெடி. ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணி கிளிஷே சொல்லியிருப்பாங்க, பட் கிளிஷேன்றது மீறி ஒரு விஷயங்கள் நிறைய எக்ஸ்ட்ராவே இருக்குது, நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. மெசேஜ்னு நான் சொல்ல போகிறதில்ல, கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட நேர்மையான விமர்சனங்களை கொடுங்க. நாங்கள் விமர்சனம் ஏற்றுக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றி சொல்லணும்னா, நாங்கள் குறும்படங்களாக எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருந்தோம். ஒரு டைம் பண்ணுறோன்னா கொஞ்சம் சில ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஆட்ஸ்லாம் செஞ்சு இப்போ இன்றைக்கி வந்து ஃபுல் ஃபீச்சர் ஃபிலிம். இதுதான் எங்களோட வளர்ச்சின்னு நாங்கள் சொல்லலாம். முக்கியமாக ஒரு ரெண்டு ஆள் பற்றி தான் சொல்லி ஆனால், சங்கர் இன்றா இந்த பட தொகுப்பாளர். இவர் வந்து ஈவிடி, ஜாங்கிரி இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து அவர் எடிட் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து நம்ம செந்தில்குமார், ஜகாட் ஃபேமு, அவர் அந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அது மட்டும் வர்மனோட இசையை உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட ஃபுல் டீமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டீமாக இருக்குது. ரெனி சார் மஞ்சுளா, இவங்கெல்லாம் வந்து மஞ்சுளா எஸ்பெஷலி அவங்க வந்து புதுமுகம், இதுக்கு மாதிரி டிபிடியிலாம் நடிச்சிருக்காங்க, திருடாதே பாப்பா திருடாதே. ரெனி சார்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட், இது மாதிரி நிறைய ட்ராமாக்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து யா கேரிங் த கேரக்டர் வெரி வெல். வணக்கம், என் பேர் யுவராஜ். வெண்பான்ற இந்த ஒரு திரைப்படத்தில் வந்துட்டு நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அண்டு இந்த படத்தை இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் குறும்படமாக பார்த்துருப்பீங்க, ஒரு 50 நிமிஷம் குறும்படம் யூடியூப்பில் வெளியானுச்சு. அண்ட் அந்த குறும்படத்தில் வந்துட்டு நாங்கள் ஒரு சின்ன விஷயத்தை வச்சுருப்போம், அந்த படத்தை முடிக்காமல் ஒரு நிறைவில்லாத ஒரு விஷயம் அந்த படத்தில் வச்சுருப்போம். ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த படம் வந்துட்டு அடுத்தது என்ன, எப்போ வெண்பா 2 வரப்போகுது அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் ரிவீல் பண்ணிட்டோம், ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த படம் ஒரு முழுநீர தியேட்டரிக்கல் ஃபிலிமாக வந்துட்டு ரிலீஸ் ஆக போது, அது இந்த வருஷமே ரிலீஸ் ஆகும். நான் மட்டும் இல்லை, எல்லா காஸ்ட்டும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 70-80% கம்ப்ளீட் ஆயிருச்சு, இன்னும் சாங்ஸ் மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் அகல்யா. கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா, வெண்பா அப்படின்ற ஒரு குறும்படம் வெளிவந்திருந்தது. அந்த படத்தில் நான் கல்யாணி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அந்த படம் வந்துட்டு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ஒரு 50-50 நிமிடம் படம். படம் முடிய போகிற கட்டத்தில் வந்துட்டு கல்யாணி தென்னவன் கூட சேருவாங்களா இல்லை சத்யாபாங்க் கூட சேருவாங்களா அப்படின்ற ஒரு கிளிஃப் ஹேங்கர் அங்கே இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, யார் கூட நீங்கள் இருப்பீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. அப்புறம் இந்த படம் வெண்பா 2 எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. அந்த கேட்டவங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்னென்னா, வெண்பா படம் கூடிய விரைவில் திரையரங்குகளில் வரப்போகுது. வெண்பா பற்றி தெரியாதவங்களும் கண்டிப்பாக போயிட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிசப்பாயிண்டட் ஆக மாட்டீங்க. ஏன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். வணக்கம், நான் தேவகுரு சுப்பையா. நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து வெண்பா படத்தோட ப்ரெஸ் ரிலீஸில் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து கம்மிங் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே ரிலீஸ் ஆக போகிறோம். இந்த படத்தில் வந்து நான் 2வது கதாநாயகன் ரோல் பண்ணியிருக்கேன், சத்யாபாங் அப்படின்ட்டு. ஏற்கனவே வந்து இந்த படத்தில் வந்து நான் இந்த குறும்படமாக இருக்கும்போது ஏற்கனவே வந்து சத்யாபாங்னு இந்த ரோல் பண்ணியிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் பேர் கிடச்சிது, நன்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. கதைக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, எனக்கும் நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காரு டைரக்டர், ஸோ அவருக்கு நன்றி. வணக்கம், நான் தான் வரமன் எனக்கோன்னு பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வெண்பாட ப்ரெஸ் மீட்டில் இருக்கும். ஸோ படத்தோட இசை ரொம்ப நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி செஞ்ச என்னோடய சாங்ஸ் எல்லாத்தோடையும் இது வித்தியாசமாக இருக்கும். ஸோ 5 பாடல்கள் இருக்குது. ஸோ அதில் 2 வந்து ஏற்கனவே வந்து நம்ம ரிலீஸ் பண்ணது தான். ஸோ திரும்பி பாடி என் திரும்பி பார்க்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஆடியன்ஸஸ்க்கு இருக்கும். அதை தவிர்த்து ஃப்ரெஷ்ஷாக 3 பாட்டு இருக்குது. ஸோ ஏற்கனவே ஒரு பாட்டு வந்து தைபூசத்துக்கு நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் சேர்த்து 2 ஃப்ரெஷ் சாங்ஸ் இருக்குது. ஸோ இசை ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாமே கேட்டு தான் சொல்லணும். தேங்க்யூ, நன்றி. தேசம் ஃபார் யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேசம் ஃபார் யூ யூடியூப் சேனலை வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.